இந்த மாதிரி இசை விழாவில் இனிமேல் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், விஜயமுகில் சார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறதா இருந்தால் ஒரு சென்சார் போர்டு ஆஃபீஸில் கொண்டாந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடணும். இந்த கதைகள் அது நீங்கள் தான் பார்ப்பீங்க, நாங்கள் பார்க்க மாட்டேங்கிறோம். அப்புறம் பார்த்து இன்றைக்கி ஃபங்க்ஷனில் பார்த்தா பிஆர்ஓக்கள் டைமண்ட் பாபு சார், பெரும் துளசி பழனிவேல் சார், ஆமாம் விஜய் முரளி சார், அப்புறம் பேர் வந்து விட்டார் பயணம் ரங்கநாத் சார், ரியாஸ் சார், ஆமாம் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் தான் ரகசியம் தெரிஞ்சு ஏன் இவ்வளோ பிஆர் கூட்டம் வந்திருக்குண்ணா. இந்த படத்து பிஆர் ராஜகுமாருக்கு ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு 25 ஓட்டுகள் கையில் வச்சுருக்காரு. அதுக்கும் 20 இருக்காங்க இங்கே. இப்போலாம் கையில் கொஞ்சமாக ஓட்டு வங்கி இருந்தால் தான் எல்லோரும் வீடு தேடி வருவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் உடம்பு சொல்லாமல் இருக்கும், வரவே மாட்டாங்க. ஓட்டு வங்கி கையில் இருந்தால் தான் தேர்தலப்போ வரிசையாக வருவாங்க. அதனால் இப்போ நானும் இயக்குனர் சங்கத்தில் இருக்கேன், இப்போ தான் எனக்கு புத்தி வந்திருக்கு. அவங்க பேர் புத்திசாலி இல்லையோ, நமக்கு புத்தி வந்திருக்கு. நம்மளை ஒரு 100 ஓட்டுக்கு சேர்த்து வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு வீடு தேடி வருவாங்க. இல்லை நம்ம இருக்கிறதே தெரியாமல் போயிடும். அப்புறம் இன்றைக்கி மேடையில் வைகோவுக்கு அப்புறம் தமிழில் புலந்து கட்டுறது யாருன்னா நம்ம சொர்க்கோ. அந்த மாதிரி தமிழ் பேச முடியாது நினைக்கிறேன். பட படப்படம் பேசுகிறாரு, அந்த தமிழுக்கு என்னுடைய வணக்கம். அவர் பேசும்போது இப்போ பிகினிங் ஆரம்பித்தார், நாட்டரசன் பாட்டரசன்ட்டு. ரெண்டுமே எனக்கு சம்மந்தப்பட்டது. என் ஊர் நாட்டரசன் கோட்டை, அந்த நாட்டரசன் கோட்டையில் தான் பாட்டரசன் கம்பன் வாழ்ந்த மண். அது அதனால் நாட்டரசன் பாட்டரசனுங்கும்போது எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் இங்கே மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் அவர்கள், அவரை என்னால் மறக்க முடியாது. என்னோடய முதல் படம் திருப்பாச்சிக்கு அவர் தான் ஃபைட் மாஸ்டர். அந்த படம் சண்டை காட்சிக்கு மிகவும் பேசப்பட்டது. இன்றைக்கும் திருப்பாச்சியில் அந்த சந்தன ஃபைட்டுங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து சளைக்காமல் நான் புது புதுசாக ஐடியா சொல்லுவோம், இருந்தாலும் மைண்டில் வாங்கிட்டு அதை பண்ணாமல் அவருக்கு என்ன வசதியில் பண்ணார். அந்த ஃபைட்டில் கஷ்டப்படுறது ரெண்டு பேர், ஒன்று மாஸ்டர், இன்னொன்று தளபதி விஜய். சும்மா ஃபைட் பண்ணிடலாம், ஆனால் சந்தனம் பூசணும். சந்தனம் தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக குளிர்ச்சி. வந்த உடனே மேக்கப் போகிற மாதிரி அவர் மூஞ்சில் சந்தனத்தை பூசிடுவோம். சந்தனத்தை பூசினதுக்கப்புறம் அதில் வெடிப்பு வரணும், அதுக்கு அவர் வெயிட் பண்ணணும். அந்த வெடிப்பு வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் ஷாட்டுக்கு கூப்பிட்றது. மாஸ்டர் வந்து எல்லாம் கம்போஸ் பண்ணி அவர் சந்தனம் அந்த வெடிப்பு வர வெயிட் பண்ணி அப்படி ரெண்டு பேரும் கஷ்டப்படும். மூணாம் நாள்லாம் பயங்கர கோல்ட் ஆகிப்போச்சு விஜய்க்கு. எனக்கு என்னடா பண்ணிட்டோம்னு கொஞ்சம் ஃபீல் ஆகிப்போச்சு. அந்த கோல்ட் ஆச்சு, இருந்தாலும் அந்த கோல்டையும் பொறுத்துக்கிட்டு அந்த ஃபைட்டு வந்து 6 நாள் எடுத்தோம். ஏன்னா பில்டப்பே எப்படி இருக்கும் பிகினிங். அந்தளவுக்கு திருப்பாச்சிக்கு வெற்றிக்கு துணையாக இருந்த ராக்கிராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. இந்த மேடையில் அப்புறம் உண்மையான தமிழ் போற்றோட தமிழ் மக்களை உண்மையாக நேசித்து தமிழ் மக்களுக்காக உண்மையான பாசத்தோடு கட்சி ஆரம்பித்திருக்கும் என் நண்பன் கௌதமுக்கு என் வாழ்த்துக்கள். எல்லோரும் கேட்டு சேர்ப்பாங்க, ஒரு உரிமையில் என்னை கேட்காமலே கட்சியில் முதலாளர் சேர்த்துட்டார்,
ஏன்னா அவர் கட்சி பேரே தமிழ் பேரரசு கட்சி. ஆமாம், அவர் கட்சியில் முதல் உறுப்பினர் நான் தான். ஆமாம், மறந்துடக்கூடாது, பின்னாடி ஜெயிச்சதுக்கப்புறம் கழட்டி விடக்கூடாது. இல்லை, நீ கழட்டி நல்ல அரசியல் கட்சி தலைவர், இவர் கழட்டி விட மாட்டார். என்ன, காந்திக்கும் மகாத்மா காந்திக்கும் நம்ம கௌதமனுக்கும் ஒரு ஒற்றுமை. அவர் யாத்திரையை கண்டியில் தொடங்கினார், இவர் கிண்டியில் தொடங்கினார். அதனால் அதே அளவுக்கு பேரும் புகழும் பெற்றுருவீங்க. அப்புறம் கே ராஜன் சார் அவர்கள், அவர் திரையுலக போராளி, சங்கத்தில் எந்த ஆதாயமும் இல்லாமல் முழுக்க முழுக்க சங்கத்துக்காக ஒரு போராளி. நிறைய போராட்டங்கள், தரையில் இறங்கி போராடுற ஒருத்தர். அவருடைய பல போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவர் போராடின போராட்டத்துக்கெலாம் ஒரு வெற்றி கிடச்சிருச்சு. அது என்னடனா, அவர் பையன் இயக்குனர் எல்கேஜி படம் மிகப்பெரிய வெற்றி. இது அப்பா செய்த நன்மைக்கு பையனுக்கு பலன் கிடச்சிருக்கு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள். இப்போ ராஜன் சார் சொல்லும்போது சொன்னார் இயக்குனர் ராமநாதன் சாரை பற்றி, நான் அவருடைய சிஷியன், அவர்கிட்ட தான் தொழில் கற்றுக்கிட்டேன். பிளான் பண்ணி படம் பண்ணுறதில் அவர் மிஞ்சி ஆளே இல்லை. முழுக்க முழுக்க குடிச்சு நினைப்பார் அவர். அவர் அவர் தயாரிப்புள்ள சில படங்கள் வந்தால் கூட வேறொரு தயாரிப்பாளர் படத்தை இயக்கும்போது அவரெலாம் ஒரு 10 ரூபாவோட வேஸ்டாக போக கூட நடப்பார். அந்தளவுக்கு பிளான் பண்ணி ஷூட்டிங் போவார். இன்னொன்று, அவர்கிட்ட இன்றைக்கும் அவர் பார்த்து வேக்கிற விஷயம் என்னென்னா, பெரிய ஹீரோக்களை நம்பாமல் படம் எடுத்துருவார். ஹீரோக்கள் நம்ப, பெரிய ஹீரோக்களை நம்ப மாட்டார். யானை, நாய், குரங்கு, பூனை இதை வச்சு ஷூட்டிங் போயிடுவார். நான் துர்கா ஏதோ படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த லிஸ்ட்டு போடுவோம், நாளைக்கு ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு போடுவோம். அதில் ஃபஸ்ட்டு 7 மணிக்கு யார் வரணும், 8 மணிக்கு யார் வரணும், 9 மணிக்கு யார் வரணும், அந்த ஆர்டர் போட்டி போடும்போது அந்த நடிகர் லிஸ்ட்டில் முதல்ல நம்பர் 1 குரங்கு அப்படின்னு இருக்கும், நம்பர் 2 நாய், 3வது பாம்பு, 4வது யானை, 5 போட்டு அங்கே தான் ஹீரோ வருவார், 6 ஹீரோயின், 7 ஹீரோயினுக்கு அம்மா, அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். இது ரெகுலராக லிஸ்ட்டு போட்டு நாங்கள் மேனேஜர் கொடுப்போம். அப்போ குரங்கு வந்து 7 மணிக்கு வரணும், லிஸ்ட்டு போட்டு அதை மேனேஜர் கொடுத்துருவோம், அவர் அது மாதிரி பாச இறக்கிடுவார். ஒரு நாள் இந்த லிஸ்ட்டு வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோவுக்கு கிடச்சிருச்சு. அவர் படித்து பார்க்குறாரு, என்னடா குரங்கு, அப்புறம் நாய், அப்புறம் பாம்பு, யானை, அதுக்கப்புறம் அம்மா பேர் போட்டிருக்காங்கன்னு டென்ஷன் ஆகிட்டார். அவர் யாருப்போ அந்த லிஸ்ட்டை போட்டது அப்படின்னா, பேரரசு அப்படின்னா, அது அடைச்சிடுது. எனக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டா போயிட்டு ஆர்வமாக போயிட்டேன், ஹீரோ கூப்பிட்றாரே பரவாயில்லன்ட்டு. என்ன சார், என்ன சார்னே, நான் அந்த சீனில் டவுட் கேட்குறதுல டைலாக்ல டவுட் கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டேன். அப்போ தான் கட்டினார் லிஸ்ட்டை, கட்டினார் ஆர்டி லிஸ்ட்டு. இது என்ன அப்படின்னாரு, ஆஹா மாட்டிட்டோம், இல்லை சார் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டு. அது என்ன யானை பூனை இதுக்கப்புறம் கடைசி ஏம்பரை போட்டிருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், 7 மணிக்கு வர்றது ஃபஸ்ட்டு வர வேண்டியது குரங்கு, அதை ஃபஸ்ட்டு போட்டோம். 8 மணிக்கு வர வேண்டியது நாய், அதுக்கப்புறம் நாயை போட்டோம், அதுக்கப்புறம் யானை அப்படின்னு. சார், நீங்கள் காலையில் 7 மணிக்கு வரதா சொல்லுங்கள், உங்கள் பேரை ஃபஸ்ட்டு பொறுமிட்டேன். ஏன்னா அவர் 10 மணிக்கு வரண்டாலும் இல்லை 5வது இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் 7 மணிக்கு வரதா சொல்லுங்கள் சார், நாலுலேருந்து உங்கள் பேரே ஃபஸ்ட்டு போட்டுருவேன் அப்படின்னு. இல்லை இல்லை, என் பேர் லாஸ்ட்டே போட்டுனார். அந்த மாதிரி ஹீரோக்குள்ளெல்லாம் நம்பாமல் முழுக்க முழுக்க
ஒரு குரங்கோ யானையோ இதை வச்சு படம் எடுத்து ஜெயித்தவர். ஏறத்தாழ 150 படம் பண்ணியிருக்கார். தமிழகத்தில் அவர் தான் அதிக படம் பண்ண இயக்குனர். அவருக்கு சரியான ஒரு பாராட்டோ ஒரு பாராட்டுக்குள்ளாவோ இந்த திரையுலகம் நடத்தலை. ஏன்னா அவர் பிடிச்ச நேச்சாரில் சினிமா நல்லா இருக்குன்னு நினச்சார்ல, அதனால் இங்கே சினிமா நேசிக்கிறவங்கள தள்ளி தான் வைப்பாங்க. 126 படம் அவர் இயக்கியது. அந்த மாதிரி அது இப்போ ராஜன் சார் வந்து இன்னொன்று ஃபில் பண்ணார், பெரிய ஒரு படங்கள்லாம் சம்பளங்கள்லாம் சொல்லிட்டார். நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா பிடிச்சி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அவங்களும் வாங்க ரெடியாக இருக்காங்க. இது பல காலமாக இதை தடுக்க நினச்சி முடியாமல் போச்சு. நம்ம அங்கே கவனம் அங்கே சொல்லக்கூடாது. முழுக்க முழுக்க சங்கம் வந்து சிறிய தயாரிப்பாளர் எப்படி காப்பாற்றுவது, சிறிய படங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுவது, இதில் கவனம் செலுத்தணும். தவிர அவர் அவ்வளோ வாங்குறாரு இவர் இவ்வளோ வாங்குறாருன்னு போச்சுன்னா நம்மளுக்கு கவனம் அங்கே தான் போகும். நம்ம இருக்க வீட்டை காப்பாற்றணும், பங்களாவில் குறை சொல்லிக்கிறக்கூடாது. நம்ம குடிசையில் சாப்பாடு வழி இருக்கா, சாப்பாடு வழியை பார்க்கணும். நல்ல காலங்காலமாக அந்த மாதிரி பெரியார்களை புரிய வச்சு நம்ம காலங்களில் போய்கிட்டு இருக்கு. அது வேணாம். சிறிய படங்கள் இப்போ எல்லோருக்கும் தெரியும், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்போ விநியோகஸ்தர்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ ஒரு விநியோகஸ்தருக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. என்னென்னா படம் ரிலீஸ் பண்ணும்போது வடபழனியில் ஏதாவது ஒரு தேட்டரில் இப்போ கமலா தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உதயநேரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏவியும் ராஜேஸ்வரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, காசில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பங்கஜம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மவுண்ட் ரோட்டில் சத்தியத்தில் ரிலீஸ் பண்ணால் தேவில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அண்ணாவில் சாந்தி ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது அந்த பக்கம் ஆல்பர்ட்டில் ரிலீஸ் பண்ணால் அபிராமில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயும் அவங்க கட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அதுதான் இன்றைக்கி சின்ன படங்கள் அழகிறது. காரணம் என்னென்னா கமலாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஏவிஎம் ராஜேஸ்வரி, அந்த பக்கம் உதயத்தில் எல்லா தெருக்குலையும், அந்த பக்கம் கமலா காசி கமலாவில் எல்லா தெருவும் போட்டுறாங்க. இப்போ என்னடனா ஆப்போசிட் இது வேறு வந்துச்சு, விஜயாமால். அதில் 8 ஸ்க்ரீனோ 10 ஸ்க்ரீனோ இருக்குது, எல்லா ஸ்க்ரீன்லேயும் போட்டுறாங்க. தெருவுக்கு தெரு எல்லா தேட்டர்லேயும் பெரிய படங்களை போட்டால் சின்ன படங்கள் எங்கே போடுவீங்க? இதுக்கு முடிவெடுத்தால் போதும். தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு கட்டுப்பாடு போடணும், 60% தேட்டரில் பெரிய படம் போட்டுக்கோ, இல்லை 70% வச்சுங்க, 70% வச்சுங்க, ஒரு 30% வேறு சில படங்களுக்கு நீங்கள் தேட்டர் கொடுக்கணும். இப்போ மாலு 10 ஸ்க்ரீன் இருந்தால் 7 ஸ்க்ரீனில் பெரிய படம் போடட்டும், ஒரு 3 ஸ்க்ரீன் சின்ன படங்கள் ஒதுக்குங்க, தானாக சின்ன படம் வாழும். அது இல்லை, தெருவுக்கு தான் எல்லா தேர்ட்லையும் போட்டு நீங்களே மொத்தம் வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? சின்ன படங்கள் என்ன பண்ணுறது? இப்போது இதை கொண்டு வந்தால் போதும் சார், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மூலம் முழுக்க எல்லா தேட்டர்லையுமே நீங்கள் போட்டுக்கிறங்கிறது சுயநலம். அது வந்து பெரிய நடிகர்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும், பெரிய பெரிய புடிசர்களும் ஒத்துழைக்கணும், திரையரங்க உரிமையாளரும் ஒத்துழைக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒத்துழைக்கணும். இது எல்லாம் எல்லாருக்கும் ஒற்றுமை வந்தால் தான் இது நடக்கும். இங்கே போட்டி போட்டு நடக்காது இப்போ. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தியேட்டர் கட்டுப்பாடு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சின்ன படங்களும் ஒரு இந்த மாதிரி ஆபத்தம் நிலந்து தப்பிக்க முடியும். அப்போலாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கெலாம் 6-7 கூட வரும். எனக்கு ஞாபகம் இருக்குது, தூரன் நூச்சு ஒரு பக்கம், டி ராஜேந்திரோட தங்கை குறிக்கிறது ஒரு பக்கம், வெள்ளை ராஜா ஒரு பக்கம், ஒரு 8 படம், சிவாஜி படம், ரஜினி படம், தங்கம் மகன் இன்றைக்கி இன்னொரு படம், கமல் படம், ரஜினி கமல் படம், சிவாஜி கணேசன் படம், டிஆர் படம், கே பாக்கராஜ் படம், எல்லாம் ஒன்றா வந்த காலகட்டம். அதாங்க பொற்காலம், அந்த காலம் தான் பொற்காலம். இது வந்து வாழ்ந்தவன் வாழ்ந்தவனை வாழ வைக்கும் ஒரு ஒரு மோசமான காலமாக தான் இருக்குது. அதனால் தியேட்டர் கட்டுப்பாடு தான் முக்கியம். அப்புறம் படம் ஒற்றாடல், ஒற்றாடல் ஒரு தமிழ் வார்த்தை,
அதுக்கப்புறம் வந்து இது இப்போ நல்ல தமிழ் வார்த்தைக்கெலாம் நம்ம டிக்ஷனரி வைக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. நம்ம கேட்டு தெரிய வேண்டியிருக்கு ஒட்டாளன்னா என்ன, ஒற்றான் அப்படின்ட்டு. இப்போ கௌதம் சார்லாம் இருக்கார், நம்ம தமிழர்லாம் இங்கே நிறைய நிறைஞ்சிருக்கோம். தமிழ் சிங்கம் இங்கே இப்போ கரைச்சிட்டு போயிருக்காப்புல, ஜவுக்கார் தங்கம் தமிழ் சிங்கம். நம்ம ரெகுலராக பேசுகிறோம்ல, நிறைய இங்கிலீஷ் வார்த்தை கலந்துருச்சு. இப்போ நான் பேசும்போது ரெகுலருங்கிற மாதிரி இருக்கேன், தினந்தோறும் பேசுகிற தமிழ் வார்த்தையில் நிறைய இங்கே ஆங்கிலம் கலந்துருக்கு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு ஆங்கில வார்த்தை ஒரு நாள் டெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லோரும். ஒரு ஆங்கில வார்த்தத்துக்கு தமிழ் வார்த்தை என்னென்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய ஆங்கில வார்த்தத்துக்கு ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தெரியல உங்களுக்கு. ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் தமிழ் வந்து எந்த அளவுக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த அழிவை காப்பாற்றணும். அதுக்கு காரணம் இன்றைக்கி ஸ்கூலில் நிறைய தனியார் ஸ்கூலில் தமிழ் பாடங்கள் இல்லை, சிறப்பு பாடமும் இல்லை. அங்கே இங்கிலீஷ் ஹிந்தி, இங்கிலீஷ் ஹிந்தி. தமிழில் விருப்ப பாடமாக எடுத்தால் அந்த குழந்தைகளை ஒரு ஒரு தீண்டத்தகாத குழந்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்ட காலம் வந்துருச்சு. இப்போது இது தமிழ் மீடியம், இது அந்த தமிழ் கிளாஸ் எடுத்தனால அது ஒதுக்கி வைக்கிறாங்க ஸ்கூலில். இதை தான் அரசாங்கம் தலையிடணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் கட்டாயமாக, கட்டாய பாடமாக தமிழ்நாட்டில் தமிழ் பாடம் இருக்கணும். இது சொல்கிறேன்ல, இதுதான் கேவலமான விஷயம், வேதனையான விஷயம். தமிழ்நாட்டில் தமிழ் ஸ்கூலில் தமிழ் பாடம் இருக்கணுங்கிறது நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் பாருங்கள். அந்த அளவுக்கு தமிழோட சீரழிஞ்சு போச்சு. தேர்ட் லாங்குவேஜ். நான் வந்து மவுண்ட் ரோட்டில் பெரிய ஸ்கூல் ஒன்று, அந்த ஸ்கூலுக்கு ஒரு விட நான் உள்ளே போயிருந்தேன். பார்த்தா எல்லா கிளாஸும் உள்ள நடந்துக்கிருக்கு, ஒரு ரெண்டு கிளாஸும் கிளாஸும் மரத்தடியில் நடக்குது. மரத்தடியில் என்னடா மரத்தடியில் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு உள்ள கிளாஸ் ரூம் இல்லையோ அப்படின்னு கேட்குறேன். இது என்ன என்ன மரத்தில் படிச்சுருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் தமிழ் கிளாஸ் நாங்கள் ஹிந்தி படிக்கிறவன் உள்ள ஏசியில் படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறவன் உள்ளே படிக்கிறான், தமிழ் படிக்கிறான் மரத்தில் படிக்கிறான். எங்கே? தமிழ்நாட்டில். அப்போ தமிழ் தமிழர்கள் எந்த அளவுக்கு இழிச்ச வேணா இருக்கான் பாருங்கள். இப்போ ஜாக்கர் தங்க சார் சொல்லும்போது, தமிழன் வீரமிக்கவன், தமிழன் வீரமிக்கவன், தமிழர்கள் வீரமிகுந்தவர்கள், ஏன் அப்படி சோரம் போனார்ன்னு கேட்டார். ஒன்றே ஒன்று தான், தமிழனுக்கு எந்த அளவுக்கு வீரம் இருந்துச்சோ அந்தளவுக்கு மனசில் ஈரம் இருந்துச்சு. அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு வீரம் காரணம், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி தோற்று போய் கிடக்கிறதுக்கு, ஏமாந்து போய் கிடக்கிறதுக்கு நம்ம மனசில் ஈரம் காரணம். ஏன்னா அந்த ஈரம் இருக்கிறனால தான் நம்ம எல்லோரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று, வீரம் போனாலும் போகுமே தவிர தமிழனுக்கு ஈரம் போகாது. அதனால் வருவார்கள், ஆளை நினைப்பார்கள், நம்மளை அடிமையாக்க நினைப்பார்கள். நம்மளுக்கு ஈரம் இருக்கும் அளவுக்கு விழிப்புணர்வு தான் வேண்டும். ஈரத்தை விட இன்றைக்கு நம்மளுக்கு தமிழனுக்கு விழிப்புணர்வு வேண்டும். யாரிடம் நாட்டை ஒப்படைப்பது? இந்த டைலாக் வந்துச்சு படத்தில், பணம் பணம்னா எப்படி வரும்? திருடணும், ஏமாற்றணும் அப்படின்ட்டு இன்னொன்று விட்டுறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்கணும். இன்றைக்கி பணம்னா அப்படி தான் வருது, ஏமாற்றணும், திருடணும், இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்கணும். இதுக்கு இப்படி தான் பணம் வருது, வேறு எந்த வழியும் தமிழனுக்கு பணம் வர மாட்டேங்குது. கௌதம் அவர்கள் வந்து இப்போ தமிழ் பேரில் தமிழ் பேரரசனும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் நான் பேசுறதுக்குன்னா, புதுசாக அரசியல்வாழ்வு அடி எடுத்து வச்சுருக்க அவருக்கு என்னுடைய வேண்டுகோள் தான், இந்த வருஷத்தில் போராடுங்க. முதல் உறுப்பினராக நான் வந்து நினைக்கிறேன். என்ன வேண்டுகோள் என்ன? இப்போ உடனே ஒரு நல்ல ஆரம்பம் எப்படின்னா,
ஒன்று சங்கத்துக்கு புட்டு போடணும், இல்லை கிண்டியில் புட்டு போடணும். அங்கே புட்டு போட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அங்கே பூட்டு போடலை, தமிழ்நாட்டின் அடிமை இடங்களில் உள்ள பூட்டை உடைச்சிருக்கார் அவர். உங்களுடைய முதல் போராட்டமாக வேண்டுகிறது, தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் கட்டாயப்படமாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆரம்பிங்க. நான் வரேன், மாஸ்டர் வருவார், இங்கே தான் தவிர சுப்பிரமணி சிவா இருக்கார். நாங்கள் ஒரு நிற்கிற சாப்பிடணும் முன்னாடி இந்த விஷயத்துக்கு, ஏன்னா தமிழை காக்க வேண்டும். ஒற்றாடல் படத்தில் ஹீரோ, சில படம் பார்க்கும்போது ஹீரோ இவரெல்லாம் ஏன் ஹீரோ நடித்தாருன்னு தோணும். அந்த மாதிரி இல்லாமல் ஹீரோக்கான தகுதியோடு இருக்கார். அப்புறம் அந்த படத்தோட கதாநாயகி டெல்லிஸ்ரீ டெல்லிஜா, டெல்லினால பயமாக இருக்கும், வாய் உள்ள இருக்கும் டெல்லிஜா. அவங்க வந்து பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த களவாணி பட ஓவியா மாதிரி இருந்தாங்க. அந்த சினிமா, அந்த சிரிப்பு, நான் சொன்னது களவாணி பட ஓவியா, 90 ML ஓவியா இல்லை. ஆமாம், அது மாதிரி அவங்களுக்கும் என் வாழ்த்துக்கள். உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். பிக் பாஸ், ஆமாம் அது வேறு. அப்புறம் அவருக்கு உங்களுடைய ஆர்மி ரெடியாக இருக்குது. அந்த படத்தில் இசையமைப்பாளர் விஜய் பிரபு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சில பாடல்கள்லாம் இப்போல்லாம் கேட்க முடியுது, நம்மளால் திருப்பி பாட முடியல. ஆனால் எல்லா பாடலுமே சாதாரண பாமரம்னு திருப்பி பாடுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு பார்வை நீ பார்த்தா போதும், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கொம்பு முருகன், எனக்கு பேரை கேட்டவுடனே பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, ஆமாம் அந்த மாதிரி. என்னடா கொம்பு முருகன் யோசிச்சிட்டேன். அடுத்த படத்துக்கு நம்ம வில்லன் பேர் கொம்பு முருகன். அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பெருமாள், பெருமாள்னாலே துட்டு பார்ட்டி தான். ஆமாம், இந்த படம் ஒரு இது படத்தால் ஒரு கொஞ்சம் ஹிட்டு பார்ட்டி ஆகட்டும். தொடர்ந்து படம் எடுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.